வணக்கம் மின்னல் இருபத்தி நான்கு செய்திகளின் இன்றைய நாளிற்கான சோமசுந்தரம் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா முதலில் தலைப்பு செய்திகள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஐந்து அமைச்சுகள் நாற்பது திணைக்களங்களில் மாற்றம் உலக தரவரிசை பட்டியலில் கொழும்பு பல்கலைக்கழகம் சாதனை எதிர்வரும் ஜூலை முதலாம் திகதி முதல் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபதுக்கு மேற்பட்டோர் உயிரிழப்பு இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும்

ஜனாதிபதி ரணில் தனது அரசியல் நடவடிக்கைகளுக்காக அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளார் கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள குறித்த காரியாலயத்தை இன்று காலை அவர் திறந்து வைத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக எதிர்வரும் எட்டாம் திகதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிற்கு பயணமாக உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஐந்து அமைச்சுகளின் கீழ் உள்ள நாற்பது திணைக்களங்களை புதிய வர்த்தமானி ஊடாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மாற்றி அமைத்துள்ளதுடன் அமைச்சுகளுக்கான புதிய செயலாளர்களை நியமித்துள்ளார் ஜூன் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த வெத்தமானி அறிவிப்பு ஆளுநரால் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு மாகாணத்தில் கடந்த ஒரு வருட காலத்தில் எட்டாயிரத்து முப்பத்தொரு மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து வேலைத்திட்டங்கள் ஆளுநர் செந்தில் தோண்டமானால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்வருடத்தில் வலுவான வேலைத்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு புதிய கட்டமைப்பினை உருவாக்குவதற்காக இவ்வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் ஒன்பது மாகாணங்கள் இருக்கும் நிலையில் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமே இவ்வாறான ஒரு அதிரடியான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூலை முதலாம் திகதி முதல் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என மின்சக்தி மற்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மின்சார சட்டம் மூலத்தை இன்று வியாழக்கிழமை நாடாளுமன்றில் முன்வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதற்கான முன்மொழிவு நாளை அல்லது எதிர்வரும் திங்கட்கிழமை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதன்படி பூஜ்யம் முதல் முப்பதுக்கு இடைப்பட்ட அலகொன்றுக்கான கட்டணம் இரண்டு ரூபாவினால் குறைப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய எட்டு ரூபாவிலிருந்து ஆறு ரூபாவாக அந்த கட்டணம் குறைக்கப்படவுள்ளதுடன் முப்பத்தொன்று முதல் அறுபது வரையான அலகொன்றுக்கான கட்டணம் இருபது ரூபாவிலிருந்து ஒன்பது ரூபாவாக பதினோரு ரூபாவால் குறைப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அத்துடன் அறுபத்தொன்று முதல் தொண்ணூறுக்கு இடைப்பட்ட அலகொன்றுக்கான கட்டணம் முப்பது ரூபாவிலிருந்து பதினெட்டு ரூபாவாக பன்னிரண்டு ரூபாவினால் குறைக்கப்படவுள்ளது தொன்னூற்றி ஒன்று முதல் நூற்றி இருபது வரையான அலகொன்றுக்கான கட்டணம் ஐம்பது ரூபாவிலிருந்து முப்பது ரூபாவாக இருபது ரூபாவினால் குறைப்பதற்கான யோசனை முன்மொழியப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் முதல் முறையாக கொழும்பு பல்கலைக்கழகம் உலகில் ஆயிரம் சிறந்த பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பிடித்துள்ளது அதன்படி உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இந்த ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராவது இடத்தை பெற்றுள்ளது என துணைவேந்தர் மூத்த பேராசிரியர் டி கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கையின் மிக பழமையான பல்கலைக்கழகம் மற்றும் அதிக மாணவர்களை கொண்ட பல்கலைக்கழகம் என்ற சாதனையையும் கொழும்பு பல்கலைக்கழகம் தமதாக்கியுள்ளது பாடசாலை மாணவிகளுக்கான சுகாதார அணி அடைகளை இலவசமாக கொள்வனவு செய்வதற்கான பவுச்சர்கள் இன்று வியாழக்கிழமை முதல் வழங்கப்பட்டுள்ளன கல்வி அமைச்சின் மாணவர் நலன்புரி வேலை திட்டத்தின் கீழ் குறித்த திட்டம் இன்றைய தினம் நாவல பகுதியில் உள்ள மகளிர் பாடசாலையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த வேலை திட்டத்திற்காக ஒரு பில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் மாணவியொருவருக்கு இரண்டு கட்டங்களில் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பெறுமதியான சுகாதார அணியாடைகளுக்கான பவுச்சர்களை வழங்கப்பட்டுள்ளன குறிப்பிடப்பட்டுள்ள காலத்திற்குள் அதனை பயன்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை வழங்குவதற்கு ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனகஹீரத் அறிவித்துள்ளார் உரிய வகையில் பொதுமக்கள் கருத்தறியப்பட்டதன் பின்னரே இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் நாளை வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று வியாழக்கிழமை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து நானூறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அத்துடன் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி நான்காயிரத்து நானூறு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் தேர்தல் பந்தயத்தில் தோல்வியுற்ற நபர் ஒருவர் நடுவீதியில் அமர்ந்து மொட்டை அடித்துக் கொண்ட சம்பவம் இந்தியாவில் இடம்பெற்றுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் பரமன்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி ஒருவர் கோவையில் பாஜக வெற்றி பெறும் என மாற்றுக் கட்சி நபர்களிடம் பந்தயம் கட்டிய நிலையில் ஒருவேளை பாஜக கோவையில் தோற்றுவிட்டால் அனைவர் முன்னிலையிலும் அமர்ந்து மொட்டை அடித்துக் கொள்வதாக சவால் விட்டிருந்தார் தமிழகத்தில் போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலும் பாஜக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள் தோல்வியை தழுவியது இந்நிலையில் கோவையில் பாஜக தோல்வியை தழுவிய நிலையில் பாஜக நிர்வாகி ஜெய்சங்கர் தூத்துக்குடியின் பரபரப்பான சாலையில் அமர்ந்து மொட்டையடித்துக் கொண்டார் மத்திய காசாவில் நூற்று கணக்கான அகதிகள் தங்கியிருந்த ஐக்கிய நாடுகளில் பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் ஹமாஸ் அமைப்பினரின் கூடாரமாக செயற்பட்ட பாடசாலையின் மீது தாம் தாக்குதல் நடாத்தியதாக இஸ்ரேலிய இராணுவமும் குறிப்பிட்டுள்ளது நுசரத் ஏதிலிகள் முகாம் அமைந்துள்ள பாடசாலையின் மேல் தளத்தில் உள்ள வகுப்பறைகள் மீது இஸ்ரேலிய போர் விமானம் இரண்டு ஏவுகணைகளை வீசியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் குறைந்தது இருபத்தி பேர் வரையிலும் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் ஊடக அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது தொடர்வது விளையாட்டு செய்திகள் கயானா புரோவிடன்ஸ் விளையாட்டரங்கில் நடைபெற்ற சி குழுவுக்கான ஒன்பதாவது டி டுவெண்டி உலகக்கிண போட்டியில் பப்புவா நியூ கெனியை மூன்று விக்கெட்டுகளால் வீழ்த்தி ஒகண்டா வெற்றி பெற்றது போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்டு பப்புவா நியூகினி பத்தொன்பது தசம் ஒரு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து எழுபத்தேழு ஓட்டங்களை பெற்றது எழுபத்தெட்டு ஓட்டங்கள் என்ற எண்ணிக்கையை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய உகண்டா சிரமத்திற்கு மத்தியில் பதினெட்டு தசம் இரண்டு ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து எழுபத்தெட்டு ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது இந்த வருடம் டி ட்வெண்ட்டி உலக கிண போட்டியில் பெறப்பட்ட மிக குறைந்த இணைமொத்த எண்ணிக்கை இதுவாகும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் இலங்கையும் எழுபத்தேழு ஓட்டங்களையே பெற்றிருந்தது டி ட்வெண்ட்டி உலக போட்டியில் இந்த வருடம் அறிமுகமான உகண்டா இதன் மூலம் தனது முதலாவது கிண்ண வெற்றியை பதிவு செய்தது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணிக்காக அதிக வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த அணி தலைவர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா தன்வசப்படுத்தியுள்ளார் அயர்லாந்து அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை அடுத்து அவர் குறித்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் முன்னதாக நாற்பத்தொரு வெற்றிகளை பெற்று மகேந்திர சிங் தோனி குறித்த சாதனையை தன்வசம் வைத்திருந்தார் இந்த நிலையில் ரோஹித் சர்மா நாற்பத்தி இரண்டு வெற்றிகளை பெற்று முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதனின்றி நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது வார நாட்களில் மாலை ஆறு மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் டாட் காம் என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் நன்றி எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ் என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று ஏழு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஒன்று ஐந்து ஏழு பூஜ்ஜியம் நான்கு மூன்று